இது வீட்டில் எப்படி ஹோம்மேட் க்ரீன் டீ பவுடர் ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்மேட் க்ரீன் டீ பவுடர் ரெடி பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி அண்ட் சிம்பிள். நம்ம வீட்டில் மீதமாகிற பொருட்களை வச்சு இதை ஈஸியாக ரெடி பண்ணி எடுத்துடலாம். வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேர்க்குற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துளசி. துளசி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் காட்டை கலவு சேர்த்துக்கோங்க, அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க துளசி. நீங்கள் கருந்துளசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நார்மலான துளசியுமே எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. கொத்தமல்லி நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வாங்குவோம் இல்லைங்களா, அது மீதி ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி காய வச்சு எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாமே நம்ம காய வச்சு தான் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதினா. புதினா இதில் நீங்கள் நிறையாவே சேர்க்கலாம். புதினா தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். புதினாவும் கருவேப்பிலையும் தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் புதினா பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேம் அதே குவான்டிட்டி, ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துளசி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா சேர்த்துருக்கோம். இதுவே போதுமானது. நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக 2 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கருவேப்பிலையோடு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் நல்ல ஃப்ளேவர்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணுறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கிராம்பு 2 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அதனோட ஃப்ளேவர் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் அதிமதுரம் சேர்த்துக்கிறேன். அதிமதுரம் நம்ம டீ பவுடர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் நிறைய டீ பவுடரில் அதிமதுரம் யூஸ் பண்ணுவாங்க. இதனோட பெனிஃபிட்ஸ் ரொம்பவுமே நிறைய இருக்குது. நான் அதே மதுரம் இப்போ முழுசாக போடுறேன். பட் மிக்சியில் போடும்போது இதை நம்ம இஞ்சி பூண்டு தட்டுவோம் இல்லைங்களா, அந்த உரலில் அதில் தட்டி போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக மிக்சியில் அரைப்படும். இல்லைன்னா அது கட்டையாக இருக்கனால மிக்சி வந்துட்டு ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளுமே சேர்த்தாச்சு. அடுத்ததாக இது ஒரு மிக்சி ஜருக்கு மாற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் சொன்ன மாதிரி அதே மதுரம் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக மிக்சியில் அரைப்படும். இதில் நம்ம அதே மதுரம் சேர்த்துருக்கனால இந்த மாதிரி நார் நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் வடிகட்டி அதாவது சளிச்சு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி ஜல்லை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளோ நாள் ஆனாலும் இது கெட்டு போகாது. நீங்கள் டீ பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரியே இது நீங்கள் ரொம்ப நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா காய வச்சு, நீங்கள் வெயிலையுமே காய வைக்கலாம், நல்லா காய வச்சு தான் சேர்த்துருக்கோம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவுமே சூப்பரான ஹோம்மேட் க்ரீன் டீ பவுடர் ரெடி ஆகியாச்சு. இது எப்படி இந்த மெத்தடில் டீ வைக்கணுன்றதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். வாங்க பார்க்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஹோம்மேட் க்ரீன் டீ பவுடரை இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். க்ரீன் டீ பவுடர் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கொதி வரணும். அதனோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா இதில் இனிப்புக்காக நம்ம ஹனி சேர்த்துக்கிறோம், அதாவது தேன் சேர்த்துக்கிறோம். தேன் சப்போஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் சுகரையே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக லெமன். லெமன் இதில் 1/2 எலுமிச்சை பழத்தை நான் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதனால் 1/2 எலுமிச்சை பழத்தை நான் பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீட்லேயே ரெடி பண்ண ஹோம்மேட் க்ரீன் டீ பவுடர் வச்சு நம்ம சூப்பரான க்ரீன் டீ ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணி நம்ம குடிக்க வேண்டியதுதான். இது நேச்சுரலாக நம்ம வீட்லேயே செய்யறதுனால ரொம்பவுமே ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹோம்மேட் க்ரீன் டீ பவுடர் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.